மேடம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க மேடம், கண்டிப்பாக சாண்டி குழந்தைங்களோட வந்துடுவான், சாண்டி குழந்தைங்களை கூட்டுறவா தான் போயிருக்கான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு மேடம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க மேடம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரக்கூடிய எபிசோட் நடந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து பயங்கர கிராண்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சாண்டி வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வர போயிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அர்ஜுன் கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டி கிட்டே இந்த மாதிரி நான் யாரையும் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்லியிருக்க போகிறாரு. ஸோ அதனால் சாண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பசங்களோட ட்ரெஸ்லையோ இல்லை எதுலையோ ஒன்று கேமராவோ இல்லை ஜிபிஎஸ்ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை தொடர்ந்து நம்ம சாண்டி வந்து அவங்களை காப்பாற்ற போயிருப்பாரு. ஸோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் வந்து என்ன மீதி பேர்லாம் எங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆசிரமத்தில் வந்து நேற்று பிரச்சனை நடந்தது, அதனால் சந்திரகாந்த மேடம் தான் போலீஸ் அமைச்சு வச்சு தான் ரெண்டு பேர் வந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ சந்திரகாந்தா என்ன சொல்கிறாங்க, நான் அப்படி யாரையும் அனுப்பலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரோஜா சொல்கிறாங்க, என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் யாரும் அனுப்பலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, ரோஜா எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு மேடம், நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாண்டி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வராங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டுன்ற பேரில் குழந்தைங்களை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனையும் நம்ம அன்னபூர்ணியும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை கூட வந்து நீட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம சந்திரகாந்தா அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க, பசங்களே இங்கே வந்துருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம்லாம் எனக்கு டைம் கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்தாச்சு, நான் அவங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.